என் பெயர் கோவர்த்தனன், ஒய்எம்சிஏ உயர்நிலைப்பள்ளி கோட்டை. இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் பார்த்தீங்கன்னா வரலாறு, 9ஆம் வகுப்பு வரலாறு. அதில் நம்ம புவியியல், புவியியலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாடம் எளிமையாக பார்க்க போகிறோம் இல்லையா. எளிமையின்னா அதை சிலது வந்து படித்தா தான் புரியும், சிலது கேட்டால் புரிச்சிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு திறமை இருக்குது இல்லையா. அதனால் உங்களுக்கு அந்த பாடத்தினுடைய சுருக்கங்களை எளிமையாக சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டு 5 மார்க் 2 மார்க் இதிலே வந்து இதை கேட்டு நீங்கள் தேர்வுக்கு ஆயத்தமாகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் அப்படின்னு பார்த்தோம்னா நிலக்கோளம். நிலக்கோளம், நிலக்கோளம், நிலக்கோளம் அப்படின்னா புவியின் திடமான மேற்பரப்பு பாறைக்கோளமாகும். நிலக்கோளம் என்றால் புவியின் திடமான மேற்பரப்பு பாறைக்கோளமாகும், புரிஞ்சுதுங்களா. இந்த பாறையானது நல்ல தடிமனாக காணப்படும், நம்ம புவியின் மேற்பரப்பில் காணப்படுது, புரியுதுங்களா. இந்த புவியில் இப்போ நிலக்கோளத்தில் பார்த்திங்கன்னா 3 அடுக்கு இருக்குது. நிலக்கோளத்தில் எத்தனை அடுக்கு இருக்குது? 3 அடுக்கு. என்ன அடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலோடு, புவி மேலோடு. அந்த பூமிக்கு கீழே அடுத்தது என்ன இருக்குன்னா கவசம். அதுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவம். பூமியானது அதுக்கு ஒன்று ஒன்று கீழே என்னென்ன இருக்குது? 3 அடுக்குகள் இருக்குது. 1, மேல் பரப்பில் இருக்கிறது புவி மேலோடு. அதுக்கு கீழே இருக்கிற பகுதி கவசம். அந்த கவசத்துக்கு கீழே இருக்கிறது கருவம், புரிஞ்சுதுங்களா. இப்போ புவி மேலோடு, புவி மேலோடு பார்த்தீங்கன்னா இது 5 முதல் 30 கிலோமீட்டர் வரை பரவியுள்ளது. பூமியில் பார்த்தீங்கன்னா இதனுடைய அடுக்கு எவ்வளவுன்னா 5 முதல் 30 கிலோமீட்டர் வரை பரவியுள்ளது. இந்த தடிமன் அந்த அளவுக்கு இருக்கு. அடுத்தது இந்த புவியின் மேலோட்டில் என்னென்ன காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சியால் அலுமினியம் அதிகமாக காணப்படுவதால் இதை சியால் என்று அழைக்கப்படுகிறது. புவி மேலோட்டிற்கு இன்னொரு பேர் என்னன்னா சியால். ஏன் சியால்ன்றன்னா இந்த புவியின் மேலோட்டில் சிலிக்கா அலுமினியம் அதிகமாக காணப்படுவதால் இதை நம்ம என்ன சொல்கிறோம்? சியால் என்று அழைக்கிறோம். அடுத்தது இந்த புவி மேலோட்டுக்கு கீழே கவசம், இதனுடைய தடிமன் அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் 2900 கிலோமீட்டர் ஆகும். இதனுடைய தடிமன் என்னது? 2900 கிலோமீட்டர். சரி, இவ்வடுக்கில் என்னென்ன காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சிலிக்கா மெக்னீசியம் அதிகமாக காணப்படுறதுனால சிமா என்று அழைக்கப்படுகிறது. புவி மேலோட்டுக்கு வந்து சியால், கவசத்துக்கு சிமா, புரிஞ்சுதுங்களா. இது வந்து அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கருவம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னது? கருவம். கருவம் அப்படின்னு பார்த்தோம்னா புவியின் கீழ் மையத்தில் அமைந்துள்ளது. புவியின் அடிப்பகுதி தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கருவம் அப்படின்னு சொல்கிறோம். இது இப்படி இருக்கும், ஆனால் மிக வெப்பமானதாக இருக்கும், அதிகமான வெப்பத்தன்மை உடையது. எந்த ஒரு பொருளை போட்டாலும் உருகக்கூடிய தன்மை உடையது. எப்படி ஒரு அடுப்பில் ஒரு பாலித்தீன் பையை போட்டிங்கன்னா அப்படியே உருகிடும் இல்லையா, அதே போல் அதோட அதிகமாக உருகக்கூடிய தன்மை இந்த கருவத்துக்கு உண்டு. இங்கே இரும்பு அதிகமாக காணப்படுகிறது. இந்த அடுக்கில் இரும்பு அதிகமாக காணப்படுகிறது. இவ் அடுக்கிற்கு நைஃப் என்று அழைக்கப்படுகிறது. இரும்பு அதிகமாக காணப்படுறதுனால இதுக்கு என்ன பேர்? நைஃப் என்று அழைக்கப்படுகிறது. இது புவியின் அச்சியில் சுழலும் போது, புரியுதுங்களா, புவியின் அச்சியில் சுழலும் போது வெளிக்கருவம் காந்தப்புலம் உருவாகிறது. அதுக்கு தான் நம்ம எந்த ஒரு பொருளை மேலே போட்டாலும் என்ன பண்ணுறோம்? கீழே வருது. ஒரு குறிப்பிட்ட அளவு போனோன்னே கிலோ, அதுக்கு மேலே ஒரு 80 கிலோமீட்டர், ஒரு 150 கிலோமீட்டருக்கு மேலே போனோம்னா எந்த பொருளும் கீழே வராது. அதனால் பூமிக்கும் இந்த புவியிற்கும் என்ன இருக்கு? ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா பூமி கருவத்தில் என்ன இருக்கு? இரும்பு அதிகமாக காணப்படுவதால் இதில் காந்தப்புலம் உருவாகிறது. இப்படி நம்ம பார்க்கும் பொழுது முன்னாடியே சொன்ன மாரி அப்போது அடுக்குகள் 3 வகைப்படும் கேட்பாங்க. புவி நிலக்கோளத்தினுடைய 3 அடுக்குகள் என்னென்ன? புவி மேலோடு, கவசம், கருவம். கவசத்தில் புவி மேலோட்டில் என்ன கிடைக்குது? சிலிக்கா அலுமினியம். இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? சியால் என்று சொல்கிறோம்.
அடுத்தது கவசத்தில் என்ன சொல்கிறோம், சிலிக்கா மெக்னீசியம் அதிகமாக காணப்படுவதால் சிமா என்று சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது கவசத்தின் கீழே ஒரு உருகிய நிலையில் ஒரு பாறை குழம்பு இருக்குது. கவசத்துக்கு கீழேயே ஒரு பாறை குழம்பு இருக்குது. சிலிக்கா மெக்னீசியம் காணப்படுவதால் சிமா என்று சொல்கிறோம். அந்த கவசத்துக்கு கீழே ஒரு பாறை குழம்பு இருக்குது, அதை நம்ம என்ன சொல்கிறோம், மாக்மா. அதை என்ன சொல்கிறோம் நம்ம, மாக்மா என்று சொல்கிறோம். அடுத்தது கருவம். கருவத்தில் அதிகமாக என்ன கிடைக்கிது, இரும்பு இருக்குது. இரும்பு அதிகமாக கிடைக்கிறதுனால அதை நம்ம என்ன சொல்கிறோம், நைஃப் என்று சொல்கிறோம். இதுதான் இந்த பாடத்தில் முக்கியமானது. நிலக்கோளம், நிலப்பத்தினுடைய மூன்று அடுக்குகள், இதை இங்கே 5 மார்க்லேயும் 2 மார்க்லேயும் எளிமையாக எழுதலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாடம் என்ன, வளிமண்டலம். வளிமண்டலம்னா காற்று சூழ்ந்து காணப்படுவதால் அதை நம்ம என்ன சொல்கிறோம், வளிமண்டலம். வளிமண்டலத்தில் அப்படி பார்த்தோம்னா நைட்ரஜன் 78% இருக்குது, ஆக்சிஜன் 21% இருக்குது. எதில், இந்த காற்றில் நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%, மற்றது 1% தான் இந்த ஓசோனு அயன்ட்ரானு இதெல்லாம் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? இப்போ வளிமண்டலம் அப்படின்னா என்ன, புவியின் சூழ்ந்து காணப்படும், புவியினை சூழ்ந்து காணப்படும் காற்று மண்டலமே வளிமண்டலம். அடிக்கடி கேட்பாங்க வளிமண்டலம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, புவியினை சூழ்ந்து காணப்படும் காற்று மண்டலமே வளிமண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. புரிஞ்சுதுங்களா? இது 2 மார்க்கில் அழகாக எழுதலாம். அடுத்தது வளிமண்டலத்தில் அடுக்குகள் காணப்படுகிறது. வளிமண்டலத்தில் என்னென்ன அடுக்குகள் காணப்படுகிறது, கீழடுக்கு, மீளடுக்கு, இடையடுக்கு. எப்படி போன பாடத்தில் 3 விதமான அடுக்குகளை நம்ம பார்த்தோம், அதே போல் வளிமண்டலத்திலையும் 3 அடுக்குகள் காணப்படுகிறது. சரி, கீழடுக்கு அப்படின்னா என்ன, கீழடுக்கு என்பது துருவப்பகுதியில் 8 கிலோமீட்டர் உயரத்தில், புரிஞ்சுதுங்களா, துருவப்பகுதியில் 8 கிலோமீட்டர் உயரத்தில் நில நடுக்கோட்டு பகுதியில் 18 கிலோமீட்டர் வரையில் உயர நிலையில் காணப்படுகிறது. எத்தனை கிலோமீட்டர்லேருந்து, 8 லிருந்து 18 கிலோமீட்டர் வரையில் உயர நிலையில் காணப்படுகிறது. இவ்வடுக்கில் உயரே செல்ல செல்ல வெப்பநிலை குறையும். எந்த அடுக்கில், கீழடுக்கில். இவ்வடுக்கு வானிலை உருவாக்கும் அடுக்கு என்று அழைக்கப்படுகிறது. இதில் கேட்பாங்க வானிலை உருவாக்கும் அடுக்கு எது, என்ன எழுதுவீங்க, கீழடுக்கு. புரியுதுங்களா? அப்போது கீழடுக்குன்னு என்ன எழுதணும், துருவப்பகுதியில் 8 கிலோமீட்டர் உயரத்தில் நிலக்கோட்டு பகுதியில் 18 கிலோமீட்டர் வரையில் உயர்நிலையில் காணப்படுகிறது. எவ்வடுக்கு உயரே செல்ல செல்ல வெப்பநிலை குறையும். இவ்வடுக்கு வானிலை உருவாகும் அடுக்கு என்று அழைக்கப்படும். வானிலை என்னது, என்றைக்கு மழை பெய்யும், கருமேகம் உருவாகும் சொல்கிறாங்களா இல்லையா, இன்றைக்கி இந்த இடத்துல மழை பெய்யும்னு சொல்கிறாங்களா இல்லையா, அந்த அடுக்கு தான் கீழே அடுக்கு. என்ன அடுக்கு, கீழே அடுக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிற அடுக்கு மேலடுக்கு. புரியுதுங்களா? கீழடுக்கு மேலே மேலடுக்கு. அது எத்தனை கிலோமீட்டர், உயரம் 50 மீட்டர். உயரம் எவ்வளோ, 50 மீட்டர். இங்கு ஓசோன் மூலக்கூறுகள் அதிகம் காணப்படுகிறது. என்ன மூலக்கூறு, சாரி, என்ன மூலக்கூறுகள் காணப்படுது, ஓசோன் மூலக்கூறுகள். புரியுதுங்களா? இங்கு உயரம் செல்ல செல்ல வெப்பநிலை அதிகரிக்கிறது. ஃபஸ்ட்டு குறையுது, அதுக்கு மேலே என்ன பண்ணுது, வெப்பநிலையானது அதிகரிக்கிறது. இந்த இடத்துல ராக்கெட்லாம் என்ன பண்ணோம், வெகு சீக்கிரமாக போகும், ஏன்னா காந்தப்புலம் கம்மி. புரிஞ்சுதுங்களா? உயரம் மீளடுக்குன்னா எப்படி இருக்கும், உயரம் 50 மீட்டர், இங்கு ஓசோன் மூலக்கூறுகள் அதிகமாக காணப்படுகிறது. ஓசோன் என்ன, சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்களை தடுத்து நமக்கு என்ன பண்ணுது, மிக குறைவாக நமக்கு பூமிக்கு அனுப்புகிறது. புரியுதா? இங்கு உயரம் செல்ல செல்ல வெப்பநிலை அதிகரிக்கிறது. இது எந்த பயன்பாட்டிற்கு பயன்படுதுன்னா, ஜெட் விமானங்கள், புரியுதுங்களா, அதுங்கெல்லாம் வந்து வெகு சீக்கிரமாக செல்வதற்கு பயன்படுகிறது. அடுத்தது
மீளடுக்குக்கு மேலே எடை அடுக்கு. இதனுடைய உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் உயரம் கொண்டது. புரியுதுங்களா? 50 லிருந்து 80 கிலோமீட்டர் உயரம் கொண்டது. இங்கு வாயுக்கள் சீராக காணப்படுவதால் ஓமோஸ்பியர் என்றும், வாயுக்கள் என்ன பண்ணுறது, சீராக காணப்படுவதால் ஓமோஸ்பியர் என்றும், வாயுக்கள் சீரற்று காணப்படுவதால் அயனிகளும், சாரி, வாயுக்கள் சீரற்று காணப்படுவதால் எட்ரோஸ்பியர், எட்ரோஸ்பியர் என்று அழைக்கப்படுகிறது. மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க, வாயுக்கள் சீராக காணப்படுவதால் ஓமோஸ்பியர் என்றும், வாயுக்கள் சீரற்று காணப்படுவதால் எட்ரோஸ்பியர் என்றும் அழைக்கப்படுகிறது. எதில் எடை எடுக்கல. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கு அயனிகளும் மின்னணுக்களும் காணப்படுகின்றன. எந்த அடுக்கில்? எடை எடுக்கல. கேள்வி கேட்பாங்க, இடையடுக்கில் காணப்படு என்னென்ன காணப்படுகின்றன, அயனிகளும் மின்னணுக்களும். இல்லை இப்படி கேட்பாங்க, அயனிகளும் மின்னணுக்களும் காணப்படும் அடுக்கு என்ன அடுக்கு, இடை அடுக்கு அப்படின்னு நீங்கள் ஒன் மார்க் குவெஸ்சனில் கேட்பாங்க. இங்கே இந்த இடை அடுக்கில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வானொலி, தொலைபேசி, இந்த சிக்னல் எல்லாம் போயிட்டு இந்த இடையடுக்கு போயிட்டு தான் நமக்கு என்ன பண்ணோம், பூமியிலிருந்து இடையடுக்கு போயிட்டு மற்றவங்களுக்கு போகும். புரிஞ்சுதுங்களா? இது வந்து மூன்று விதமான அடுக்கு. என்னென்ன அடுக்கு நம்ம பார்க்க போகிறது? வானிலை மண்டலத்தின் அடுக்குகள் மூன்று: கீழடுக்கு, மீளடுக்கு, இடையடுக்கு. புரிஞ்சுதுங்களா? இப்போது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வானிலை. புரிஞ்சுதுங்களா? வளிமண்டலத்தில் வானிலை என்ன என்ன, காலநிலை என்றால் என்ன? இது 9th கேட்பாங்க, 10th கேட்பாங்க, 2 mark question. வானிலை: ஒரு நாளில் குறிப்பிட்ட பகுதியில் ஏற்படும் மாற்றத்தை வானிலை. ஒரு நாளில் ஒரு இடத்துல ஏற்படுற மாற்றத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வானிலைன்னு சொல்கிறோம். அது எதை சொல்கிறோன்னா, மழை பெய்யுறது. நம்ம நியூஸ்லலாம் கேட்போம், இன்று இங்கே மழை பெய்யும், இந்த இடத்துல அதிகமான மழை பெய்யும், இங்கே லேசான மழைப்பொழிவு சொல்கிறாங்களே இல்லையா, எதை வச்சு சொல்கிறாங்க, இந்த வானிலை. ஆனால் அந்த வானிலை என்னன்றது ஒவ்வொரு நாளும் அடிக்கடி மாறக்கூடியது. ஒரே இடத்துல மழை பெய்யாது, ஒரே இடத்துல மழை பெய்யாமையும் இருக்காது, எந்த இடத்துல எப்போ வேணாலும் மழை பெய்யும். திடீர்னு பார்த்தா சென்னையில் மழை பெய்யும், தூத்துக்குடியில் மழை பெய்யாது, திருச்சியில் மழை பெய்யும், மதுரையில் மழை பெய்யாது, இந்த மாதத்தில் தான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதனால் இந்த வானிலை எங்கே மேகங்கள், கருமேகங்கள் சூழ்ந்து காணப்படுவதோ அந்த இடத்துல என்ன பண்ணோம், மழை பெய்யும் இல்லையா. வெப்பநிலை வந்து என்ன பண்ணோம், காற்றின் மூலமாக மேகங்கள் குளிர்ந்து மழை தருகிறது, அதுதான் வானிலை. வானிலைன்னா ஒரு நாளில் குறிப்பிட்ட பகுதியில் ஏற்படும் மாற்றத்தை வானிலை, ஒவ்வொரு நாளும் அடிக்கடி மாறக்கூடியதாக உள்ளது. புரிஞ்சுதுங்களா? இது 2 mark question. அடுத்தது காலநிலை. காலநிலை வேறுபடுத்துகளையும் கேட்பாங்க, வானிலை காலநிலை பற்றி எழுதுகன்னா எழுதணும். இது மாறக்கூடியது வானிலை, காலநிலைன்னா மாறக்கூடிய, மாறக்கூடாது, அது மாறவே மாறாது காலநிலை. இப்போ நம்ம காலநிலையை பற்றி பார்க்க போகிறோம். நீண்ட காலத்திற்கு வானிலையின் சராசரி காலநிலையாகும், மாறுதலுக்கு உட்படாமல் இருக்கிறது. புரிஞ்சுதா? மார்கழி மாதம் குளிர்னா குளிர் தான், மே மாதம் வெயில்னா வெயில் தான், சித்திரை மாதம் அந்த மே மாதத்தில் மழை பெய்யும், குளிர்னா குளிராது. அதே போல் டிசம்பர் மாதம் மார்கழி மாதத்தில் வந்து வெயில் நல்லா காயும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது அந்த குறிப்பிட்ட காலத்தில் அது அதுதான் நடைபெறும். புரியுதுங்களா? அதுதான். இப்போ வானிலை என்பது மாறக்கூடியது, இது காலநிலை என்ன, மாறவே மாறாது. புரியுதுங்களா? அதுதான் மறுபடியும் சொல்கிறேன், வானிலை ஒரு நாளில் குறிப்பிட்ட பகுதியில் ஏற்படும் மாற்றத்தை வானிலை, ஒவ்வொரு நாளும் அடிக்கடி மாறக்கூடியது ஆக உள்ளது. காலநிலை: நீண்ட காலத்திற்கு வானிலையின் சராசரிய காலநிலை ஆகும், மாறுதலுக்கு உட்படாமல் இருக்கிறது. இது வந்து அடிக்கடி கேட்கின்ற கேள்வி. இதை வந்து நீங்கள் வேறுபடத்துலையும் எழுதலாம்,
டூ மார்க்லேயும் எழுதலாம். ஃபைவ் மார்க் கொஸ்டினில் அப்படி பார்த்தோம்னா இது முக்கியமாக உங்களுக்கு கேட்பாங்க, எது வளிமண்டலத்தில் உள்ள அடுக்குகளை பற்றி எழுதுக அப்படின்னா இந்த மூன்று அடுக்குகளை நீங்கள் எழுதணும். அதே மாதிரி வளிமண்டலம் என்றால் என்ன அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், டூ மார்க் கொஸ்டினில் எழுதலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நான்காம் பாடம் புவியியல் பாடத்தில் நீர்க்கோளம். நீர்க்கோளம், நீர்க்கோளம்னா என்ன, புவியின் அனைத்து நீர்நிலைகளையும் தன்னுள் கொண்டது நீர்க்கோளம். நீர்க்கோளம்னா புவியின் அனைத்து நீர்நிலைகளையும் தன்னுள் கொண்டது நீர்க்கோளம். உண்மைதானே, அது சுற்றி மூன்று பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டுள்ளது. சரி, இந்த கடலினுடைய நிலத்தோற்றங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீர்க்கோளம் பார்த்தோம், நீர்னா அடுத்தது கடல். கடலில் உள்ள நீர்த்தோற்றங்கள் என்னென்ன நில தோற்றங்கள், கண்டத்திட்டு கண்டச்சரிவு ரெண்டு, கண்டத்திட்டு கண்டச்சரிவு. இதில் வந்து இந்த டேஷில் கூட கேட்பாங்க, கடலின் நிலத்தோற்றங்கள் டேஷ் டேஷ், கண்டத்திட்டு கண்டச்சரிவு. கண்டத்திட்டு நிலத்திலிருந்து கடலை நோக்கி, நிலத்திலிருந்து கடலை நோக்கி மென் சரியுடன் மூழ்கியுள்ள ஆழமற்ற பகுதியே கண்டத்திட்டு. அப்படி அந்த இடத்துல அதிகமாக பள்ளமே இருக்காது. சூரிய ஒளி பட்டால் அந்த அந்த கடலில் உள்ள தண்ணிக்குள்ளே சூரிய ஒளி படுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா, நிலத்திலிருந்து கடலை நோக்கி மென் சரியுடன் மூழ்கியுள்ள ஆழமற்ற பகுதியே கண்டத்திட்டு, ஆழமே இருக்காது அந்த கடலில். அதில் என்ன கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதிகளவு கனிமங்களையும் எரிசக்தி கனிமங்களையும் கொண்டுள்ளது. அதிகளவு கனிமங்களையும் எரிசக்தி கனிமங்களையும் கொண்டுள்ளது இந்த கடலுடைய பரப்பு. இப்பகுதி எண்ணெய் எடுப்பதற்கும் சுரங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவதற்காகவும் சிறந்த இடமாக விளங்குகிறது. எது, கண்டத்திட்டு. கடலில் வந்து ஆழம் இருக்காது, சூரிய ஒளி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அந்த கடல் தண்ணிக்குள்ளே போடும். அதில் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிமங்களை எடுக்கிறாங்க. அடுத்தது எரிசக்தி, பெட்ரோல் எடுக்கிறாங்க. அது எந்த கடற்கரை அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை, அரபிக்கடலில் ஓரம் இருக்கிற மும்பை. எங்கே, அரபிக்கடலில் ஒட்டியுள்ள ஒரு பகுதி தானே அது மும்பை. இதுதான் நம்ம கண்டத்திட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது கண்டச்சரிவு. சரி, கண்டச்சரிவுனா என்ன, வன் சரியுடன், வன் சரியுடன் ஆழ்கடலை நோக்கி சரிந்து காணப்படும் பகுதி. வன் சரியுடன் ஆழ்கடலை நோக்கி சரிந்து காணப்படும் பகுதி, ஆழமான பகுதி. அங்கே என்ன காணப்படும், அகழிகள் காணப்படும். என்ன காணப்படும், அகழிகள் காணப்படும். இப்பகுதியின் சிறப்பு அம்சங்கள் ஆகும். எதுக்கு, கண்டச்சரிவு. அகழிகள் அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு என்ன சொல்கிறோம் நம்ம, கண்டச்சரிவு. இது வந்து சூரியன் வந்து அதிகமாக அந்த கடலுக்குள்ளே அது போகாது. போகாதனால கடல்வாழ் உயிரினங்கள், ஒரு மனுஷனுக்கு வந்து வெயில் என்ன பண்ணணும், நம்ம மேலே படணும். செடி இருந்தாலும் சரி, கொடியாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, வேளாண்மை செய்கிறதுக்காக என்ன தேவை, சூரியன், அதனுடைய வெப்பம் நமக்கு தேவை. ஆனால் இந்த கண்டச்சரிவுக்குள்ள சூரியனுடைய வெளிச்சம் என்ன பண்ணாது, உள்ள போகாது. அதனால் கடல்வாழ் உயிரினங்கள் வளர்ச்சிதை மாற்றங்கள் மெதுவாக நடைபெறும். ஏன் மெதுவாக நடையுதுன்னா, இந்த சூரியனுடைய வெப்பம் அது மேலே படுறது கிடையாது, ஏன்னா இது ஆழமான பகுதி. இதுதான் கண்டச்சரிவு. மறுபடியும் சொல்கிறேன், கண்டச்சரிவு வன் சரிவுடன் ஆழ்கடலை நோக்கி சரிந்து காணப்படும் பகுதி, அகழிகள் காணப்படுவதால் இப்பகுதி சிறப்பு அம்சங்கள் ஆகும். கடல்வாழ் உயிரினங்கள் வளர்ச்சிதை மாற்றங்கள் மெதுவாக நடைபெறுகிறது. புரிஞ்சுதுங்களா, இதில் நீர்க்கோளத்தில் இது வந்து அடிக்கடிக்கு கேட்கின்ற ஒரு கேள்வி, கடலின் நிலத்தோற்றங்களை பற்றி எழுதுக, ஃபைவ் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அடுத்தது டூ மார்க் கொஸ்டினில் நீர்க்கோளம் என்றால் என்ன, ஈஸி. புவியின் அனைத்து நீர்நிலையும் தன்னுள் கொண்டது என்னது, நீர்க்கோளம். புரிஞ்சுதுங்களா. அடுத்தது உயிர்க்கோளம், ஐந்தாம் பாடம் பார்க்குறோம். உயிர்க்கோளம், ஐந்தாம் பாடம் உயிர்க்கோளம். உயிர்க்கோளம்னா என்ன, தாவர இனங்களும் உயிரினங்களும்
வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை கொண்டுள்ளது. தாவர இனங்களும் சரி, உயிரினங்களும் சரி, செடி கொடியும் சரி, மனுஷன் விலங்குகள் எல்லாத்துக்கும் வாழ்கிறதுக்கு ஒரு இடம் தானே அது, உயிர்கோளம். சரி, இந்த உயிர்கோளத்தில் பல்வேறு கூறுகள் இருக்குது. என்னென்ன கூறுகள்? ஒன்று உயிரற்ற கூறுகள், ரெண்டு உயிருள்ள கூறுகள், மூன்று ஆற்றல் கூறுகள். முக்கியமானது உயிர்கோளம் என்ன? தாவர இனங்களும் உயிரினங்களும் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை உயிர்கோளம். உயிர்கோளத்தினுடைய கூறுகள் மூன்று. ஒன்று உயிரற்ற கூறுகள், உயிருள்ள கூறுகள், ஆற்றல் கூறுகள். இப்போ ஒன்று பார்க்க போகிறோம். உயிரற்ற கூறுகள், உயிரில்லாத கூறுகள் என்னென்ன? உயிரே இல்லாதது அப்படின்னா இயற்பியல் மற்றும் ரசாயன காரணிகளை உள்ளடக்கியதாகும். நினச்சி பாருங்கள், இயற்பியல் மற்றும் ரசாயன காரணிகளை உள்ளடக்கியதாகும். உயிரில் இல்லை, அது என்னென்ன பொருள்? ஆனால் அது பூமியில் இருக்குது. எது எது இருக்குது? நிலம், நீர், காற்று, இரும்பு. இதுக்கெல்லாம் உயிர் இருக்கா? உயிரே கிடையாது. ஆனால் இந்த பூமியில் இருந்து நமக்கு கிடைக்கிது, இரும்புக்கு கிடைக்கிது, காற்றை உணர முடியுது, நீர் குடிக்கிறோம், நிலம் இல்லையா, இதில் வந்து இருக்கே தவிர ஆனால் அதுக்கு உயிர் இருக்கா? இல்லை. அடுத்தது உயிருள்ள கூறுகள். என்னென்ன உயிருள்ள கூறுகள்? தாவரங்கள், விலங்கினங்கள் உள்ளடக்கியதாகும். தாவரங்கள் இருக்குது, விலங்குகள் இருக்குது, இதெல்லாம் வந்து என்னது? உயிர். இது உயிர் வாழ்ந்துட்டு தான், மூச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? சுவாசிக்கிறோம் இல்லையா, கார்பன் டை ஆக்சைடை வாங்கி கொண்டு நம்மளுக்கு ஆக்சிஜனை கொடுக்குது. எது? தாவரங்கள், விலங்குகள். காற்று சுவாசிக்க முடியலன்னா உயிர் வாழுமா? வாழ முடியாது. மனிதர்கள் காற்று இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? உயிரே வாழ முடியாது. புரியுதா? அதே போல் அது என்னென்ன அப்படின்னு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, தாவரங்கள், பாசி, ஆடு, முதலை, பூஞ்சைகள், காளான்கள். உயிருள்ள கூறுகள் பார்த்தீங்கன்னா காற்று சுவாசிக்க கூடிய விலங்குகள் பார்த்தீங்கன்னா தாவரங்கள், விலங்கினங்கள். அதில் என்னென்ன தாவரங்கள் எதாவது விலங்கினங்கள் அப்படி பார்த்தோம்னா, தாவரங்களில் பார்த்தா பாசி, ஆடு, முதலை, பூஞ்சைகள், காளான்கள். இதெல்லாம் பார்த்தோன்னா உயிருள்ள கூறுகள். ஃபஸ்ட்டு உயிரற்ற கூறுகள் பார்த்தோம். காற்றை சுவாசிக்காத கூறுகள் பார்த்தோம்னா நிலம், நீர், காற்று, இரும்பு. உயிருள்ள கூறுகள் தாவரங்கள், விலங்கினங்கள். அடுத்தது ஆற்றல் கூறுகள். ஆற்றல் கூறுகள் அப்படின்னா சூரியன். சூரியன் இல்லாமல் நம்ம வெப்பம் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது? வேளாண்மையை உற்பத்தி செய்ய முடியாது இல்லையா. சூரியன் நமக்கு முக்கியமாக தேவை. இரவு பகல் ஏற்படுது இந்த சூரியனால் தான் இல்லையா. அதான் ஆற்றல் கூறுகள். உயிர்கோளத்தில் வாழும் இந்த பூமியில் வாழ்கிறத அனைத்து உயிரினங்களும் தன் பணியை செய்வதற்கு ஆற்றலை பயன்படுத்துகின்றன. அது மனுஷனாக இருந்தாலும் சரி, விலங்கினங்கள் இருந்தாலும் சரி, தாவரங்கள் இருந்தாலும் சரி, என்ன தேவை? இந்த ஆற்றல் கூறுகள் தேவை இல்லையா. அது ஆற்றல் கூறுகள்னா உயிர்கோளத்தில் வாழும் அனைத்து உயிரினங்களும் தன் பணியை செய்வதற்கு ஆற்றலை பயன்படுத்துகின்றன. அது என்ன ஆற்றல்? உயிர்கோள முழுமைக்கு சூரியனே ஆற்றல். உயிர்கோள முழுமைக்கு சூரியனே ஆற்றல். புரிஞ்சதுங்களா? உயிரற்ற, உயிருள்ள, ஆற்றல், இது மூணு. இது வந்து 5 மார்க் குவெஸ்டனில் அடிக்கடிக்கு கேட்கின்ற ஒரு கேள்வி. இதை வந்து நீங்கள் எளிமையாக புரிஞ்சிட்டு எழுதணும். புரியுதுங்களா? என்ன கேள்வி கேட்பாங்க? சூழ்நிலை மண்டலத்தின் பல்வேறு கூறுகளை பற்றி விவரி அப்படின்னு கேட்பாங்க. இதை நீங்கள் அழகாக எழுதலாம். அடுத்தது சூழ்நிலை மண்டலத்தின் செயல்பாடுகள். இந்த சூழ்நிலையில் உயிர்கோளத்தில் என்ன மண்டலத்தின் செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதையும் 5 மார்க் குவெஸ்டனில் கேட்பாங்க. சூழ்நிலை மண்டலத்தின் செயல்பாடுகளை பற்றி எழுதுக. என்ன எழுதுவீங்க? ஃபஸ்ட்டு, அனைத்து உயிரினங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டு உருவாகின்றன இல்லையா. தாவரங்கள், விலங்கினங்கள், மனிதர்கள், இது எல்லாமே ஒன்றை ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம்? தொடர்பிலே இருக்கிறோம் இல்லைங்களா. அதை தான் சொல்கிறாங்க, அனைத்து உயிரினங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டு உருவாகின்றன. ரெண்டாவது, உணவு சங்கிலிகள். இப்போ மணி இருக்குது, செயின் இருக்குன்னா ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட்டு இப்படி இருக்குது இல்லையா. அதுபோல் இந்த மனிதர்கள், விலங்கினங்கள், தாவரங்கள், இது எப்படி இருக்கான்? உணவு சங்கிலிகள் ஒன்றை ஒன்று சார்ந்து பிணைக்கப்பட்ட அமைப்பு உணவு வலை எனப்படுகிறது. இது கேட்பாங்க 2 மார்க் குவெஸ்டனில், உணவு வலை என்றால் என்ன?
உணவு சங்கிலியின் ஒன்றை ஒன்று சார்ந்து, தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் இது ஒன்றை ஒன்று சார்ந்து பிணைக்கப்பட்ட அமைப்பு உணவு வலை. புரிஞ்சுதுங்களா? எல்லாமே ஒன்றை ஒன்று நம்ம ஒரு சார்ந்திருக்கிறோம், அதுதான் அது உணவு சங்கிலி. புரியுதுங்களா? புல் புல் ஆடு மேயும், ஆடு என்ன பண்ணுவான், மனுஷன் சாப்பிட்றான். நம்ம புக்கில் அது ஒரு படமாகவே போட்டு காமிச்சிருக்கிறாங்க இல்லையா. அடுத்தது பார்க்க போகிறது, உயிரினங்கள் ஒரு குழுவிலிருந்து மற்றொரு குழுவிற்கு ஆற்றல் மாற்றம் நடைபெறுவதை உணவு சங்கிலி என்று அழைக்கிறோம். உணவு வலையை பார்த்தோம், அடுத்தது உணவு சங்கிலி. உணவு சங்கிலினா என்ன? உயிரினங்கள் ஒரு குழுவிலிருந்து மற்றொரு குழுவிற்கு, ஒரு குழுவிலிருந்து மற்றொரு குழுவிற்கு ஆற்றல் மாற்றம் நடைபெறுவதை உணவு சங்கிலி என்று அழைக்கிறோம். எளிமையாக புரிஞ்சுதுங்களா? இது வந்து இந்த பாடத்தில் அடிக்கடி கேட்கப்படுகின்ற சில கேள்விகள். இதை நீங்கள் புரிஞ்சிக்கின்னு அழகாக எழுதலாம். ஃபஸ்ட்டு இதில் கேட்குறது உயிர்கோளம் என்றால் என்ன, 2 மார்க் எழுதலாம். சூழ்நிலை மண்டலத்தின் பல்வேறு கூறுகள், 5 மார்க் எழுதலாம். அடுத்தது சூழ்நிலை மண்டலத்தின் செயல்பாடுகள், எளிமையாக சொன்னதை வச்சு நீங்கள் இதை வச்சு அழகாக 2 மார்க் 5 மார்க்கு அழகாக எழுதலாம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.